வணக்கம் நேர்களே. ஜோதிட சாஸ்திரத்தின்படி சுக்கிரனின் ராசி மாற்றம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே நிகழ்கிறது. அந்த வகையில் கடந்த ஆகஸ்ட் 7 காலை 5:20 சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள் நுழைந்தார். தற்பொழுது ஆகஸ்ட் 31 வரை இந்த ராசியில் சுக்கிரன் நீடிப்பார். அதேபோல் சுக்கிரன் மகிழ்ச்சி, செழுமை, அழகு, பேச்சு போன்றவற்றின் காரணியாக கருதப்படுகிறார். அந்த வகையில் ஆகஸ்ட் 31 எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு சிறப்பு என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். ரிஷபம். சுக்கிரனின் சஞ்சாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிக்கிய பணத்தை திரும்ப பெறலாம், வாகனம், கட்டிடம் வாங்கலாம். இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்கள் இரகசிய எதிரிகளை தவிர்க்க வேண்டும். கன்னி. சுக்கிரன் சஞ்சாரம் கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை பயக்கும். இந்த நேரம் உங்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கும். தொழில் முன்னேற்றத்துடன் பணவரவு அதிகரிப்பதற்கான ஆதாயம் உங்களுக்கு அறிகுறிகள் தென்படும். துலாம். சுக்கிரன் சஞ்சாரம் துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் சாதகமான விளைவை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம், இருப்பினும் செலவுகள் காரணமாக நீங்கள் சிரமப்படுவீர்கள். நண்பர்கள் அல்லது அன்புக்குரியவரிடமிருந்து நீங்கள் நல்ல செய்தியை பெறலாம். கட்டடம் வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். விருச்சகம். சுக்கிரன் சஞ்சாரம் விருச்சக ராசி அன்பர்களின் தைரியத்தை அதிகரிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் கடினமான முடிவுகளை எடுப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். குழந்தை தரப்பில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். மேற்சொன்ன 4 ராசி அன்பர்களும் ஆகஸ்ட் 31 வரை சுபமாக இருக்கும் என்பது ஜோதிடத்தின் கூற்று. வாழ்க வளமுடன். ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.